சொல்ல போகிற ரெமெடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜன்னல் கதவு திறந்திருந்தாலும் சரி பூட்டியிருந்தாலும் சரி கொசு உங்கள் வீட்டுக்குள்ளே வரவே வராது. அந்தளவுக்கு எஃபெக்டிவான ரெமெடி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், கொசுனால் வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு மலேரியா போன்ற கொடிய வியாதிகள் வந்து பரவுது. அதனால் நம்ம வந்து அந்த கொசுவை ஒழிக்கிறதுக்காக நிறைய வந்து காயில்ஸ், அதுக்கப்புறமா வந்து டேப்லெட் இது மாதிரிலாம் வந்து உபயோகப்படுத்தி அந்த கொசுவை விரட்டுறதுக்கு பார்ப்போம். ஆனால் இது எல்லாமே வந்து கெமிக்கல். ஸோ கெமிக்கல் இல்லாமல் இயற்கையான முறையில் கொசுவை எப்படி வீட்டுக்குள்ளே அண்டாத அளவுக்கு தவிர்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம கொசுவை விரட்டுறதுக்கு பயன்படுத்துகிற அந்த லிக்யூடு வந்து பார்த்திங்கன்னா யூரோப் கண்ட்ரீஸில் 50 மேலான நாடுகளில் தடை பண்ணப்பட்டது. அது வந்து அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் வந்து நம்ம குழந்தைங்களை ரொம்பவே பாதிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தடை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கெமிக்கல்ஸ்லாம் பயன்படுத்துறத விட வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை பயன்படுத்தினா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம செய்ய போகிற ஃபஸ்ட்டு மெத்தட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 1-2 நிமிஷத்துலேயே கொசுவெல்லாம் வீட்டிலேருந்து வெளியில் ஓடி போயிடும். அதுக்கப்புறமா நம்ம 2வது மெத்தட் செய்யும்போது கொசு வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லும் வீட்டுக்குள்ளே வரவே வராது. ஃபஸ்ட்டு மெத்தட் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வேப்ப எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் 4-5 கற்பூரத்தை நசுக்கி போ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் பிரியாணி இலை வந்து பயன்படுத்த போகிறோம். அந்த பிரியாணி இலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நறுமணம் தரும். இதனால் நம்மளுடைய மைண்ட் எப்போதுமே ப்ளசண்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணி இலையில் இந்த வேப்பெண்ணையும் அந்த கற்பூரமும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி தடவிக்கோங்க. தடவுனதுக்கப்புறமா இதை வந்து தீப்பெட்டி வச்சு இதை கொளுத்த போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கொளுத்திட்டு அந்த தீயை வந்து அணைச்சிடுங்க. அதுலேருந்து வரக்கூடிய அந்த புகை, அந்த வாசத்துலேயே இருக்கக்கூடிய கொசு எல்லாமே வெளியில் ஓடி போயிடும். அதுக்கப்புறம் கொசு வரவே வராது. இப்போ நம்ம 2வது மெத்தட் பார்க்கலாம். 2வது மெத்தடுக்கு இந்த மாதிரி ஒரு கிளியாஞ்சட்டி எடுத்துக்கோங்க. அதில் திரி போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வேப்ப எண்ணெயும் கற்பூரமும், அதை வந்து இதில் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு எப்படி நீங்கள் விளக்கு போடுவீங்கல்ல அந்த மாதிரி இதை வந்து பொருத்தி வைங்க. இதை இந்த மாதிரி பொருத்தினதுக்கப்புறமா நீங்கள் தூங்குகிற ரூமில் ஏதாவது ஒரு மூலையில் வச்சுருங்க. அந்த இடத்துல வந்து துணி பேப்பர் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் பொருத்தி வச்சதுமே கொசு எல்லாம் வெளியில் போயிடும். ஸோ வந்து ஜன்னலை நல்லா பூட்டிட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம். இந்த விளக்கு அந்த இரவு முழுதும் எரிஞ்சிட்டே இருக்கட்டும். இது எரியறதுனால எந்த கெமிக்கல்ஸும் வெளியாக போகிறதில்லை, உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்ல. சொல்லப்போனால் இந்த வேப்ப எண்ணெயிலேருந்து வரக்கூடிய அந்த வாசனை வந்து உங்களுக்கு நல்லது தான் செய்யும், ஹெல்த்து தான் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயே கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான ரெமடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.